மத்தேயு 5:4 நாம் வாசிக்க கேட்போம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இதே காரியத்தை குறித்து லூக்கு 6:21 அருள்நாதர் பேசும்பொழுது, அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர். துயரம் என்ற பதத்திற்கு ஆங்கிலத்தில் மோனிங் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Blessed are those who mourn, they shall be comforted. மோன் என்ற ஆங்கில பதத்திற்கு தமிழ் பொருள் என்ன? ஆறுதலே பெற முடியாமல் புலம்புதல், மனம் உடைந்து புலம்புதல். ஆகவேதான் இயேசு சொன்னார், இப்பொழுது துயரப்பட்டு அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள், இனி வரும் நாட்களில் நகைப்பீர்கள், சந்தோஷம் அடைவீர்கள் என்று சொன்னார். யோவான் 16:20 சொன்னார், உங்கள் துக்கமே சந்தோஷமாய் மாறும் என்று. கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்களே. புலம்பல், புலம்புதல், ஆறுதல் இல்லாமல் புலம்புதல், இதற்கு என்ன விளக்கம் சொல்வோம்? தானியேல் 6:20 தரியு என்னும் ஒரு அரசன் நீதிமானாக விளங்கிய தானியேலை சிறையில் போடுவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. போட்டுவிட்டான், சிங்க குகையில் அவன் கிடந்தான். எந்த நேரம் சிங்கம் அவனை கொண்டுவிடும் என்ற சூழ்நிலையில் தானியேல் இருக்க, தரியு இரவெல்லாம் உறங்கவில்லை, அவனுக்காக புலம்பி அழுதான். அதிகாலையில் எழுந்து தானியேல் இருந்த சிங்க குகைக்கு வந்தான். என்ன செய்தானா? துயர துணியா புலம்பினானா? தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனை, உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று துயர துணியா ஒரே கூச்சலோடு தன்னுடைய மந்திரிகள் மத்தியில், தன்னுடைய இராணுவ வீரர்கள் மத்தியில், பாதுகாவலர்கள் மத்தியில் சற்றும் வெட்கப்படாமல் புலம்பி அழுதான், துயர துணியாய் அழுதான். தானியலே, நீ உயிரோடு இருக்கிறாய், அதுதான் புலம்பு. 1986 May 21 கருண்யா பொறியியல் கல்லூரியை காண சென்று கொண்டிருந்த எங்கள் கார் மீது பஸ் வந்து மோதியது. என்னுடைய வலது புறத்தில் என் மகள் ஏஞ்சல் உட்கார்ந்திருந்தாள். 17 அவளுக்கு. திடீரென்று மோதியது, ஒன்றும் விளங்கவில்லை. என் வலது தோளில் என் மகள் சாய்ந்திருந்தாள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏஞ்சல், எழுந்துரு, ஏஞ்சல் எழுந்துரு என்று சொன்னேன். அவள் எழுந்திருக்கவே இல்லை. அவள் மாண்டு போனாள். நாட்கள் கடந்தன. அவள் பிரிவினால் தாங்கவே முடியவில்லை. யாராவது என் அருகில் இல்லாமல் இருக்கும் பொழுது குளியல் அறைக்குள் நுழைவேன். அங்குள்ள எல்லா குழாய்களையும் திறந்து விடுவேன். தண்ணீர் வேகமாய் சீறி பாய்ந்து வரும் ஒரே கூச்சலோடு அதில் நானும் அழுவேன். என் அன்பிற்குரியவர்களே, இந்த துயரத்தோடு வந்திருக்கிறீர்களா? அருள்நாதர் உங்களை அணைப்பார், உங்களை ஆறுதல் செய்வார். ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 1 Timothy 3:16 சொல்கிறது, தேவாதி தேவன், காணக்கூடாத இறைவன், அதரிசனமான தேவன் மனு உருக்கொண்டு இறங்கி வந்தார். எதற்காக? ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு மனுஷன் உலகில் அனுபவிக்கும் சகல பாடுகளையும் தான் அனுபவித்து அதை தீர்ப்பதற்காக. துயரம், புலம்பல், கவலைப்படாதீர்கள் என் அன்பிற்குரியவர்களே.
இரண்டு விதமான புலம்பல் உண்டு. முதல் புலம்பல் நம்பிக்கை இல்லாத புலம்பல். ஏசாயா 38:14 ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில், ஏசாயா தீர்க்கதரிசியின் நாட்களில் வாழ்ந்த எசேக்கியா எனும் ஒரு அரசன் திடீரென்று நோய்வாய்ப்பட்டான். அவன் மரித்து போவான் என்று வைத்தியர்களும் சொன்னார்கள், தீர்க்கதரிசியும் சொன்னார். அப்பொழுது அவன் சொல்கிறான், ஏசாயா 38:14 நான் புறாவை போல புலம்பினேன், புறாவை போல நான் புலம்பினேன். புறாவிற்கு ஒரு குணம் உண்டா? புருஷன் மரித்து போனான் அல்லது ஆண் புறா மரித்து போனான், பெண் புறா புலம்புமா? பெண் புறா மரித்து போனால் ஆண் புறா புலம்புமா? எதுவரைக்கும் புலம்பும்? சாகும் வரைக்கும் புலம்பும். தானும் சாகும் வரைக்கும் அது புலம்பும். ஆதியாகம் 37:35 பாருங்கள், அங்கே யாக்கோபை குறித்து வாசிக்கிறோம். யாக்கோபின் செல்வ மகன் யோசேப்பு இறந்து போனான் என்று செய்தி வருகிறது. அவன் ஆறுதலுடைய மறுத்தான். நாம் இந்த வசனத்தை வாசிக்க கேட்போமா? ஆதியாகம் 37:35 அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடங்கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். எனக்கு ஆறுதல் வேண்டாம், நான் ஆறுதல் அடைய மாட்டேன், என் மகன் போனது போனதுதான், புலம்பேன் என்றான். நம்பிக்கையற்ற ஒரு புலம்பல். யாக்கோபு அப்படி புலம்பினான். மற்றொரு பக்கம் நம்பிக்கையை உள்ள ஒரு புலம்பல், ஆறுதலை எதிர்பார்த்து ஒரு புலம்பல். இதைத்தான் தாவீது செய்தான். இதை குறித்து வாசிப்போமா? சங்கீதம் 86:7 வாசிக்க கேட்போம். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருள்வீர். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். யாரை நோக்கி அவன் கூப்பிடுகிறான்? தேவாதி தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். தேவன் எப்படிப்பட்ட ஒரு பிரியமானவர்களே! 2 கொரிந்தியர் 1:3 சொல்லுகிறது, சகல ஆறுதல்களின் தேவன். 7:6 சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன், ஒரு ஆறுதலின் தேவன். ஏசாயா 51:12 சொல்லுகிறது, அவர் மனு புத்திரராகிய நம்மை பார்த்து சொல்கிறார், நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர். ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் செய்ய துடித்து நிற்பவர் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். வேதம் சொல்கிறது ஏசாயா 61:2, இந்த தேவன், இந்த ஆறுதலின் தேவன் மனிதனாய் இறங்கி வந்தாரா? எதற்காக? துயரப்பட்டு அனைவருக்கும் ஆறுதல் செய்ய மனிதனாய் அவர் இறங்கி வந்தார். என் அன்பிற்குரியவர்களே, உலகில் அவர் இருந்த பொழுது இந்த ஆறுதலற்று புலம்பும் அனுபவத்தை அவரும் பெற்றிருந்தார். அவரும் அந்த வழியை கடந்து போனார். வேத புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். எபிரேயர் 5:7 வாசித்து பாருங்கள். அவரும் புலம்பினார். மரணத்தை குறித்து, தாம் அடைய வேண்டிய சிலுவை மரணத்தை குறித்து நினைத்து அவரும் புலம்பினாரா? மிகுந்த கண்ணீரோடு பலத்த சத்தத்தோடும் அவர் ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. தன் சீடர்களை சற்று உட்காரங்கள் என்பார், தனிமையாக செல்வார். தனிமையான இடத்திற்கு போன பிறகு அவர் பலத்த சத்தத்தோடு ஜெபிப்பானா? ஒரே சத்தம், ஒரே கண்ணீர், மிகுந்த கண்ணீர். He prayed with much tears and with a loud voice. கெத்செமனே தோட்டத்தில் அவரை பாருங்கள். மார்க்கு 14:36 சொல்கிறது எப்படி ஜெபித்தார்.
அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும். இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். ஆயிலும் என் சித்தப்படியல்ல, உம்முடைய சித்தப்படியே ஆக கடவது என்றார். அப்பொழுது என்ன நடந்தது? லூக்கா 22:44 வாசிக்க கேட்போம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது. அத்தனை வேதனை, அத்தனை சஞ்சலம், அத்தனை கண்ணீர். என் அன்பிற்குரியவர்களே, நம்பிக்கையுடைய தாவியது தேவாதி தேவன் என்னை ஆறுதல் படுத்துவார் என்று சொல்லி அவர் மீது தன் பாரத்தை வைத்து ஜபித்தான். நான் துயரப்படுகிற நாளில் அவரை நோக்கி பார்ப்பேன், அவர் என்னை ஆறுதல் படுத்துவார், அவர் என்னை ஆற்றி தேற்றுவார். துயரப்பட்ட அனைவரும் பாக்கியவான்கள், அவர்கள் அனைவரும் ஆறுதல் பெறுவார்கள். என்றைக்கு? என்றைக்கு? இன்று நாம் இந்த இடத்திற்கு துயரத்தோடு வந்து துயரத்தோடு திரும்ப போவதில்லை. இயேசு கிறிஸ்துவிற்கு ஒவ்வொரு துயரத்தையும் துடைக்க 10,000 வழிகள் உண்டு. கவலைப்படாதீர்கள், என் துயரம் எப்படி தீரும்? தீரும். காரணம் அவர் கடவுள். கடவுள் மனிதனாய் வந்தார், அவ்வளவுதான். கவலைப்படாதீர்கள், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல், துயரப்படுகிற அனைவரும் பாக்கியவான்கள், அவள் அனைவரும் ஆறுதல் பெறுவார்கள். துயரப்பட்டு அழுகிற அனைவரும் பாக்கியவான்கள், அவர்கள் அனைவரும் நகைப்பார்கள். இன்று இரவு நீங்கள் நகைக்க வேண்டும். இன்று இரவு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை அவர் கொடுப்பார். போகட்டும். மனிதனாய் இறங்கி வந்த அவர் தன்னிடம் வந்தவர்களை எப்படி ஆறுதல் படுத்தினார், அதை குறித்து நாம் சற்று பார்ப்போம். என் அன்பிற்குரியவர்களே, விதம் விதமான மக்கள் அவரிடம் வந்தார்கள். வேதம் சொல்கிறது, லூக்கா 7:37-38, பாவத்தில் வாழ்ந்த ஒரு பெண் வந்து கதறி அழுதாள். வாசிக்க கேட்போமா? அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியான ஒரு ஸ்திரீ, அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து, ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். ஒரு சமயம் அதிகமாக பெயர் பெற்ற ஒரு குடும்பத்தின் மக்கள் குடும்பமாக என்னை பார்க்க வந்தார். பல காரியங்களுக்காக ஜபித்தார். புறப்படும் வேளை வந்தது. அதில் ஒரு பெண், மிக அழகிய ஒரு பெண், ஓடி வந்து என்னை இறுக பிடித்து கொண்டாள். அவள் சொன்னாள், அப்பா, நான் சினிமாவில் நடிக்கிறேன், நான் செய்த பாவங்கள் போதும், எனக்கு இதற்கு மேல் பாவ வாழ்க்கை வேண்டாம், தயவு செய்து என் வாழ்க்கை மாற எனக்காக ஜெபம் பண்ணு. நானும் மற்ற பெண்கள் போல திருமணமாகி குடும்ப வாழ்க்கை நடத்தட்டும், என் பாவம் போதும், என் பாவம் போதும், எனக்கு வேண்டாம். கூட வந்திருந்த அத்தனை பேரும் பதறிப்போனார்கள். வெளியில் அழகிய தோற்றம், ஆனால் உள்ளே பாவத்தினால் வந்த வேதனை மூடி 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 வைத்திருந்தார். அன்றைக்கு அது வெடித்து வெளியே வந்தது. அருமை இரட்சகர் இந்த பெண்ணை பார்த்து சொன்னார், லூக்கா 7:48-50, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, விசுவாசத்தோடு நீ போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ. பாவம் இயேசு கிறிஸ்துவை ஒன்றும் அசைக்கவில்லை, ஆறுதல் படுத்தினார். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 17:13-14-15, 10 குஷ்டரோகிகள் அந்த வழியை நின்று கொண்டிருந்தார்கள். தூரத்தில் நின்று, அந்த தேசத்தின் கட்டளையின்படி தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று புலம்பினார்கள். இயேசு சொன்னார், நீங்கள் போங்கள், ஆசாரியனுக்கு உங்களை காண்பீர்கள். அப்படியே அவர் குணமானார்கள்.
உங்களுக்கும் அப்படி செய்வார். சில தினங்கள் முன்பதாக சென்னையில் அடையார் கேன்சர் ஆஸ்பத்திரி இருந்து ஒரு பெண் வந்தார். பம்பாய் நகரத்தில் இருந்து பாவம் பல மாதங்கள் அங்கே தங்கியிருக்கிறார். தலை மயிரை தவிர தலையிலிருந்து கால் வரை சருமத்தில் ஒரு நோய், அது ஒரு வகை புற்று நோய், அது தீரவே தீராது என்று சொல்லிவிட்டார். ஒரு அங்கியை மாத்திரம் தலையிலே தரித்து கொண்டு அவள் வந்திருந்தாள். அவள் சொன்னாள், நான் திரும்பி பாம்பே போகிறேன் சார். எல்லாரும் சொன்னாங்க, நீ பிழைக்க மாட்டேன், என் புருஷன் பம்பாயிலிருந்து வரப்போகிறார், என்னை அழைத்து போக, இந்த உலகை விட்டே நான் திரும்பி போக போகிறேன், எனக்கு ஆறுதல் இல்லை, எனக்கு வழி இல்லை. என் உள்ளம் கலங்கியது. அந்த நோய் இல்லாத ஒரே இடம் அவளுடைய தலை மாத்திரம்தான். இந்த தலையின் மீது மண்ணான வெறுமையான என் கைகளை வைத்தேன். ஆனால் புலம்பி அழுதேன், இயேசு சுவாமி இந்த பெண்ணின் புலம்பலை பார், இப்படி ஒரு உமக்கு அடங்காத ஒரு நோய் இந்த உலகத்தில் இருக்கிறதா, மனம் இறங்கும். அவளும் அழுதாள், நானும் அழுதேன். என் அன்பிற்குரியவர்களே, சில நாட்களுக்குள் பம்பாயிலிருந்து அவளுடைய கணவனிடமிருந்து எனக்கு ஒரு இமெயில் வந்தது. ஐயா, என்ன அதிசயமாயிருக்கிறது, என் மனைவி தலையிலிருந்து கால் வரை பூர்ண ஆரோக்கியமாக இருக்கிறாளே, எனக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. நீங்கள் யார், எப்படி நீங்கள் ஜெபம் செய்கிறீர்கள், யாரிடம் ஜெபம் செய்தீர்கள், எல்லா விவரத்தையும் எனக்கு அனுப்புங்கள், நாங்கள் என்றும் உங்களோடு வாழ விரும்புகிறோம். கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்களே, இயேசு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், நீங்கள் போய் ஆசாது எனக்கு உங்களை காண்பியுங்கள், ஒரே ஒரு வார்த்தை. லூக்கா 7:13-14 பாருங்கள், ஒரே குமாரனை இழக்க கொடுத்து விதவை ஒருத்தி புலம்பி வருகிறாள். நகரமே அழுகிறது, ஐயோ இவளுக்கு இருந்த ஒரு பையன் இப்படி செத்து போனானே. வேதம் சொல்கிறது, இயேசுவிற்கு எல்லாருடைய உள்ளங்களையும் அறியும் சக்தி உண்டு. ஒரு நொடியில் நொறுங்கின இந்த பெண்ணின் உள்ளத்தை பார்த்தார். அதோடு இந்த பையன்தான் அவளுக்கு எல்லாம் என்பதையும் அறிந்து கொண்டார். என்ன சொன்னார், அழாதே, நீ அழு மட்டும் இந்த இடத்தை விட்டு நான் போக முடியாது, உன் அழுகை என் உள்ளத்தை உருக்குகிறது, அழாதே. வாலிபனை பார்த்து சொன்ன, வாலிபனை எழுந்து, நீ ஒருவன் தான் உன் தாயை ஆறுதல் படுத்த முடியும், எழுந்துமா என்ற எழுந்து வந்த என் அன்பிற்குரியவர்களே, அவருடைய வார்த்தை. லூக்கா 8:50 பாருங்கள், யவீரு என்ற ஒரு மனிதர் தன் வீட்டிற்கு அவரை கூட்டி கொண்டு போகிறார். மரண தருவாயில் இருக்கும் தன் மகளுக்காக ஜெபிக்க மக்கள் ஓடி வருகிறார்கள். அவள் மறித்து விட்டார், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். இயேசு என்ன சொன்னார், பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாயிர், ஃபியர் நாட், விலகி வந்து. அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை தான் அன்று மக்களை ஆறுதல் படுத்தியது. லூக்கா 4:22 சொல்கிறது, கிருபையுள்ள வார்த்தைகளை பேசினார், ஆறுதல் தரும் வார்த்தைகளை அவர் பேசினார், இன்றும் பேசுவார். என்ன பிரச்சனையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனையில் அவரிடம் வந்து மக்கள் புலம்பினாலும், அத்தனை பேருக்கும் ஒரு ஆறுதல் வார்த்தை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆனால் நீங்கள் எண்ணலாம், இன்றைக்கு அவர் நமது மத்தியில் இல்லையே, அவர் இல்லையே என்று நீங்கள் புலம்பலாம். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனம் முழுவதும் தேவனால் அருளப்பட்ட வார்த்தை. அது துயர நேரத்தில் நம்மோடு பேசுகிறது. நீதிமொழிகள் 6:22 வசனத்தை வாசிக்க கேட்போமா,
நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போது அது உன்னோட சம்பாஷிக்கும். நீ விழிக்கும் பொழுது அது உன்னோடு பேசும், உன்னோடு சம்பாஷிக்கும். கவலை நிறைந்த உள்ளத்தோடு, துயரம் நிறைந்த உள்ளத்தோடு, புலம்பரோடு இந்த வேத புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அது பேசும், அது நம்மோடு முகமுகமாய் பேசும். அது ஒரு வழி. இன்னொரு வழி என்ன? வேத புஸ்தகத்தை கவனமாய் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 9:31 சொல்கிறது, பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு சபைகள் பலகி பருகின. இயேசு சொன்னார், நான் போகிறேன், ஆனால் என்னைப் போலவே உங்களை ஆற்றி தேற்றும் ஒருவரை வைத்து போகிறேன். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களோடு இருப்பார். உலகம் அவரை காண முடியாது, நீங்களோ அவரை காண்பீர்கள். அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார், அவர் உங்களோடு பேசுவார் என்று யோவான் 14:16-17 சொல்லி போனார். என் அன்பிற்குரியவர்களே, இயேசு கடந்து போன பிறகு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அவர் மனு மக்களோடு பேசினார். பாருங்கள் அப்போஸ்தலர் 8:29 பாருங்கள், பிலிப்பு எனும் தேவ ஊழியன் ஒருவன் வனாந்தரத்தில் நிற்கிறார். அவனை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், பிலிப்புவை, நீ காண்கிற அந்த ரதத்தை ஏறிக்கொள், போய் சேர்ந்து கொள் என்றார். 10:19 பாருங்கள், தான் கண்ட ஒரு தரிசனத்தை குறித்து கலங்கி நிற்கிறான் பேதுரு அப்போஸ்தலன். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், பேதுருவே, உன் வீட்டில் உன்னை தேடி 3 வந்திருக்கிறார்கள், நீ இறங்கி போ, அவர்களை சேர்ந்து கொள், தரிசனத்தின் விளக்கத்தை நீ அங்கு காண்பாய். 15:29 பாருங்கள், அங்கே திருச்சபையில் ஒரு பெரிய குழப்பம். இந்த குழப்பத்திற்கென்று அவர் சில சட்ட திட்டங்களை வகுக்கிறார்கள். அங்கே ஆவியானவரும் கூட உட்கார்ந்து, ஆம், நாம் இப்படி செய்வதுதான் நல்லது என்று சொல்கிறார் என்று வேதம் சொல்கிறார். அதே ஆவியானவர் தான் இன்று நம் மத்தியிலே உலாவுகிறார். அவர்தான் வந்து தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு அறிவிக்கிறார். நம்முடைய உள்ளத்தை ஆற்றி தேற்றும் வார்த்தைகளை அவர் அந்தந்த நேரத்தில் நமக்கு கொடுக்கிறார். களிமண்ணை ஆண்டவர் மனிதனை உருவாக்கி அந்த களிமண்ணிற்குள் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அவ்வளவுதான். அதற்கு மேல் எந்த பிரசங்கியாரும் ஒரு பெரிய ஸ்தானத்தை எடுக்கவே முடியாது. ஆனால் அந்த களிமண்ணை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உயிர்த்தெழுந்த இயேசுவை கொண்டு வருகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு மக்களை பார்த்து மனது உருகுகிறார், மனது உருகுகிறார். அவருடைய இருதயங்களை பார்க்கிறார், அவருடைய சஞ்சலங்களை பார்க்கிறார், புலம்பல்களை பார்க்கிறார், கண்ணீரை பார்க்கிறார். ஐயோ, என்று இந்த பிரச்சனைக்கு ஒரு விடுதலை வேண்டுமே என்று அவர் புலம்புவதை பார்க்கிறார். அதை தன் ஊழியர்களுக்கு சொல்லி சொல்லும்படி செய்கிறார். அதற்கு அவசியம், அந்த வார்த்தையும் அவசியம். சிலர் சொல்வார்கள், ஓ, எனக்கு தீர்க்க தரிசனம் எல்லாம் வேண்டாம் என்று. வேதம் சொல்கிறது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் நாம் ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு, இது தேவனுடைய சித்தமா இல்லையா என்று தேவனிடம் கேட்டு விசாரித்து வருவதுதான் ஒரு ஊழியனுக்கு மேன்மை. ஆம், உயிரோடு இருக்கிறார் இயேசு கிறிஸ்து, உயிரோடு இருக்கிறார், உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலம் அவர் உங்களுடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறார். என் அன்பிற்குரியவர்களே, கொலோசியர் 1:24 சொல்கிறது, உண்மை ஊழியன் யார்? வாசிக்க கேட்போம். கொலோசியர் 1:24, இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவானதை என் மாம்சத்தில் நான் நிறைவேற்றுகிறேன் என்று பவுல் சொன்னார். கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவானதை என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன்.
கிறிஸ்துவின் பாடுகள் பூர்ணமானது என்று பிரசங்கிக்கிறோம். ஆனால் பவுல் சொல்கிறார், குறை உண்டு, அதை என் சரீரத்தில் நான் நிறைவேற்றுகிறேன். அதுதான் ஒரு உண்மை ஊழியனுடைய வாழ்க்கை. சில சமயங்களில் நான் புலம்பி இருக்கிறேன், ஏன் என் மகள் மறித்து போனாள், ஏன் மூன்று தடவை என் வாழ்க்கை மரண படுக்கையில் கழித்தது, ஐயோ நான் அனுபவித்திருக்கிற பாடுகளை என்ன போனார், கணக்கற்றவை. ஆனால் அது அவசியமானது. என்னோடு கூட என் மகன் அனுபவித்திருக்கிற பாடுகள், குறிப்பாயின் மகள் இறந்த பொழுது ஒவ்வொரு நாளும் மக்கள் வருவார்கள், பிரதர் ஏஞ்சலை புதைத்து விடாதிருங்கள், நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், அவளை தேவன் எழுப்புவார் என்று வந்த தந்திகள் ஏராளம். ஒவ்வொரு நாளும் அவளுடைய மறித்த உடலை வைத்திருந்த ஆஸ்பத்திரிக்கு போவார், மனம் கசந்து அழுவார், மற்றவர்கள் ஜெபிப்பார்கள், அவனோ அழுவான், புலம்பி அழுவான். God allowed it. அப்பொழுதுதான் இரக்கம் வரும், அப்பொழுதுதான் மனதுருக்கம் வரும். 1 யோவான் 4:17 சொல்கிறது, விண்ணுலகில் இயேசு இருக்கிறது போல ஒரு ஊழியனுக்கு இருக்கிறார். அப்படி ஒரு ஊழியன் இருக்க வேண்டும் என்றால் இயேசுவின் பாடுகளில் குறைவானதை அவன் தனது சரீரத்தில் ஆத்மாவில் அனுபவித்தே ஆக வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, கவலைப்படாதிருங்கள், இயேசு இந்த ஊழியர்களை புடமிடுகிறார், பொன்னை போல மாற்றுகிறார். உங்களுக்காக, உங்களுக்காக இன்று இரவு உங்கள் கண்ணீரை துடைப்பார், ஆறுதல் வார்த்தைகளை அவர் சொல்வார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவர் நிறு என்பார், அழாதே என்பார். ஆண்டவர்களை ஆற்றி தேற்றுவது உறுதி, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. நான் ஒரு பழைய காலத்து ஆசாரம், எனக்கு பழைய கீர்த்தனை பாடல்கள் தான் அதிகம் பிரியம், புதிய பாடல் கொண்டு எனக்கு தலையில் ஏறுவதில்லை. ஒரு பழைய பாடலை பாடுகிறேன், கைதட்டி இன்பமாய் பாடுவேன், வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே, சூரன் சாதித்தும் மீது வலை வீசி நானும் சோராதே, இயேசுபரன் தஞ்சம் வீடாரே, சோராதே இயேசுபரன் தஞ்சம் வீடாதே, உலகம் ஏதித்துனக்கு மலைவு செய்தாலும் உறுதி வீட்டயராதே, நெறிதவராதே, உறுதி வீட்டயராதே, நெறிதவராதே. இன்னும் சந்தோஷமாய் நாம் கைதட்டுவோம். இன்று இரவு எல்லா வார வினைகளிலும் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுப்பார், உங்களை அனைத்து முத்தமிடுவார். சந்தோஷமாய் கைதட்டி பாடுவோம், தன்னுயிரேந்திட்ட பொங்கேசுநாத தள்ளு வாரோ அன்பு கொள்ளவர் நீதே, தள்ளு வாரோ அன்பு கொள்ளவர் நீதே, வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. கவலைப்படாத, உங்களையும் ஆறுதல் படுத்துவார், உங்கள் அருகே தோன்றுவார், இயேசு மனம் இறங்குவார். கடைசியாக இயேசு 61:3 சொல்கிறது, அவர் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்க வந்தார். துயரத்தை போக்குவது மட்டுமல்ல, அது
அதன் பிறகு ஆனந்த தைலத்தை கொடுக்க வந்தார். ஆகவே தான் இயேசு சொன்னார் லூக்கு 6:21, இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் இனி நகைப்பீர்கள். சுருக்கமாய் முடிக்கட்டும் என் அன்பிற்குரியவர்களே. 1 பேதுரு 1:8 சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திற்குள் நுழையும் பொழுது சொல்லி முடியாதது, மகிமையினால் நிறைந்ததுமான ஒரு சந்தோஷம் நம்மை நிறைக்கிறது. இதற்கு தான் இயேசு வந்தார். அவருக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் நமக்கு வரும் துயரம் சஞ்சலம், அதனால் வரும் புலம்பல் அவருக்கு தெரியும். ஆகவே அவர் ஆனந்த தைலத்தை கொடுக்கிறார். என்ன சந்தோஷம் பார். 1955 வாழ்க்கை வெறுத்தது, வறுமை, நோய், சமாதானம் இல்லாத சூழ்நிலை, வாழ்வதை விட சாவதே நல்லது என்று எண்ணினேன். ரயில் தண்டவாளத்தை நோக்கி ஓடினேன். போலீஸ் விலாக்காவில் இருந்த என்ற சித்தப்பா என்னை காப்பாற்றினார். அருள்நாதர் இயேசுவை பற்றி எனக்கு சொன்னார். என் வாழ்க்கை மாறியது. வேத புஸ்தகத்தை வாசித்தேன். வேதம் சொன்னது அப்போஸ்தலர் 10:38, நசரேனாகிய இயேசுவை, தேவகுமாரனை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராய், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித்திரிந்தார் என்று எழுதப்பட்டிருந்தது. நான் கேட்டேன், என்னையும் நிரப்போம். 7 வருடங்கள் ஜெபித்தேன், 1 நாள் அல்ல, 7 வருடங்கள் ஜெபித்தேன். 1 நாள் அவர் என் வீட்டில் இறங்கினார். குடும்பமாய் ஜெபித்து கொண்டிருந்தோம், சில உறவினர்களோடு ஜெபித்து கொண்டிருந்தோம், நண்பர்களோடு ஜெபித்து கொண்டிருந்தோம். சாதாரணமாக இரவு படுக்க போவதற்காக அந்த நேரத்தில் அந்த அறையில் அவர் இறங்கினார். பாருங்கள், இந்த இடம் முழுவதில் மட்டும் வல்லமை இறங்கியது, நடுங்கி போனோம். சீனாய் மலையில் இறங்கின அவர் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு ஒளி பிரகாசித்தது, அதில் ஒருவர் தோன்றினார், கம்பீரமான ஒருவர் தோன்றினார். அவர் சொன்னார், நானே இயேசு, உன் முழு இருதயத்தோடும் என்னை தேடினபடினால் நானே உன்னை ஆசீர்வதிக்க வந்தேன். 3 மணி நேரம் நான் அவரை தரிசித்தேன். இந்த 3 மணி நேரம் எப்படி இருந்தது என்று நினைக்கிறீர்கள்? அவர் பேச பேச உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி, தாங்க முடியாத மகிழ்ச்சி, வாய்விட்டு சிரித்தேன். எவ்வளவு சிரித்தாலும் அவர் என்னை பார்த்து புன்முறுவல் பூக்க பூக்க ஒரே சந்தோஷம்தான். என் அன்பிற்குரியவர்களே, அவரே என் துயரத்தில் ஆறுதல். அவர் வந்து நின்றால் போதும், எல்லா தூக்கமும் மாறிப்போம். மகிழ்ச்சி, சந்தோஷம், கவலைப்படாதிருங்கள். இந்த ஆனந்த தைலத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கவே அவர் இறங்கி வந்தார். எபிரேயர் 2:9 சொல்கிறது, ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தின் கசப்பை அவர் ருசி பார்த்தார். ஒவ்வொருவருக்காக ஒருவர் விடாமல் ஒவ்வொருவருக்காக கசப்பை ருசி பார்த்தார். எதற்காக? ஆனந்த தைலத்தை நமக்கு தருவதற்காக. இந்த இரவு கொடுப்பார், இப்பொழுது கொடுப்பார். நாம் ஜெபிப்போமா? நாம் இருக்கும் இடங்களில் நம்முடைய கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ். எங்கே 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் நம் மத்தியில் எழுந்தருள் இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் துயரம் என்ன? உங்கள் துயரம் என்ன? உங்கள் துக்கம் என்ன? சஞ்சலம் என்ன? எதற்காக நீங்கள் வீட்டிலே புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? இப்பொழுது அதை அவரிடம் சொல்லுங்கள். இன்று உங்கள் துயரங்களை பார்க்கிறார், சஞ்சலங்களை பார்க்கிறார். அதை மாற்றி ஆனந்த தைலத்தை கொடுக்க அவர் இறங்கி வந்திருக்கிறார். மத்தியில் நின்று கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் விரும்பினாலும் சரி, விரும்பாமல் போனாலும் சரி, நம்பினாலும் சரி, நம்பாமல் போனாலும் சரி, அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா.
அனைவருக்கும் ஆறுதல் செய்ய, அனைவருக்கும் ஆறுதல் செய்ய, அனைவருக்கும் ஆறுதல் செய்ய, ஒவ்வொரு தகப்பனாருக்கு ஆறுதல் செய்ய, ஒவ்வொரு தாய்க்கு ஆறுதல் செய்ய, ஒவ்வொரு வாலிபனுக்கு ஆறுதல் செய்ய, ஒவ்வொரு வாலிப பெண்ணுக்கு ஆறுதல் செய்ய, ஒவ்வொரு குட்டி பயலுக்கு ஆறுதல் செய்ய அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானம் இப்பொழுது திறந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது இறங்கி வருகிறார். ஆனந்த தைலம் இறங்கி வருகிறது. விவரிக்க முடியாத ஆனந்த தைலம், சொல்லி முடியாத மகிழ்ச்சி, சொல்லி முடியாத மகிமை இறங்கி வருகிறது. பிரியமானவர்களே, இந்த ஆனந்த தைலத்தை பெற்றே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு உடைந்த உள்ளமும் இந்த இரவு சுகம் பெற்றே ஆக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானம் இல்லாத உள்ளங்கள் சமாதானத்தை பெற்றே ஆக வேண்டும். காரணம், இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்காய், ஒவ்வொருவருக்காய், ஒவ்வொருவருக்காய் மரணத்தை ருசி பார்த்தார். ஒவ்வொருவருக்காய் விடுதலை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒவ்வொருவர் மீதும் கரங்களை வைத்தவர், ஒவ்வொருவர் மீதும் கரங்களை வைத்தவர், ஒவ்வொருவர் மீதும் கரங்களை வைத்து அணைத்தவர் உங்களை அணைக்க மாட்டாரா? அணைக்க மாட்டாரா? இந்த இரவு நிச்சயமாய் அணைப்பார். அவர் மாறாதவர், மாறாதவர். பிரியமானவர்களே, மாறாதவர், மாறாதவர். ஒவ்வொருவரையும் அணைத்து முத்தமிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சுகமளிக்கும் வல்லமை இப்படி உங்கள் அருகே போய்கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரையும் தொடுகிறது, ஒவ்வொருவரையும் தொடுகிறது, ஒவ்வொருவரையும் தொடுகிறது. ஒவ்வொருவரையும், 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 ஒவ்வொருவரையும். நீங்கள் உங்கள் வாய்களை திறந்து சொல்லுங்கள், இயேசு சுவாமி, என்னை தொடுவதற்காய் நன்றி, என்னை தொடுவதற்காய் நன்றி, என்னை தொடுவதற்காய் நன்றி, என்னை குணமாக்குவதற்காய் நன்றி, என்னை சுகமாக்குவதற்காய் நன்றி, என்னுடைய கையின் மேல் படுவதற்காய் நன்றி, சுகமளிக்கும் கரம் என் மேல் படுவதற்காய் நன்றி, என் புருஷன் மேல் படுவதற்காய் நன்றி, குழந்தையின் மீது படுவதற்காய் நன்றி, ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குவதற்காய் நன்றி, என் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் தொடுவதற்காய் நன்றி, 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 நன்றி. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவர் உங்களை சுகமாக்காமல் கடந்து போக முடியாது. அவருடைய சுகமளிக்கும் வல்லமைகள் தொட்டு சுகமாக்காமல் போகவே முடியாது. பிரியமானவர்களே, தங்கள் குழந்தைகளுக்காக புலம்பும் சகோதரிகளே, உங்கள் குழந்தைகளை இயேசு இப்படி தொடுகிறார், குனிந்து தொடுகிறார், குனிந்து தொடுகிறார், குனிந்து ஒவ்வொரு குழந்தையும் தொடுகிறார். இப்பொழுது அவருடைய சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் நன்றி செலுத்துவோம். இயேசு சுவாமி, என்னை தொடுவதற்காய் நன்றி, என்னை குணமாக்குவதற்காய் நன்றி, சுகமாக்குவதற்காய் நன்றி, என் வீட்டில் உள்ள எல்லாரையும் சுகமாக்க நன்றி, பலரை நான் கூட்டி வந்திருக்கிறேன் அப்பா, அவளை எல்லாம் தொடுவதற்காய் நன்றி, என் குழந்தையை தொடுவதற்காய் நன்றி, நடக்காத என் குழந்தையை நடக்கும்படி செய்வதற்காய் நன்றி, மூளை வளர்ச்சி இல்லாத என் குழந்தை மூளை வளர்ச்சி பெறும்படி செய்வதற்காய் நன்றி, 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 நன்றி. எல்லாரும் வாயத்திலும் நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அவர் தொட்டுக்கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருவர் மீதும் கைகளை வைத்து தொட்டுக்கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவரையும். அவர் துன்பாக நிற்கக்கூடிய ஒரு நோய் இருந்ததில்லை, இனி இருக்க போவதும் இல்லை. அன்புள்ள இயேசு சுவாமி, ஒவ்வொருவர் மீதும் தன் கரங்களை வைப்பீராக. யார் யார் தங்கள் மார்பில் கைகளை வைத்திருக்கிறார்களோ, யார் யார் நோய்க்காய் புலம்புகிறார்களோ, ஒவ்வொருவர் மீதும், ஒவ்வொருவர் மீதும் அணி பாய்ந்த திருக்கரங்களை வையும். அவர்களை சுகமாக்கும், அவர்களை சுகமாக்கும். நோயினால் வருத்துகிற எல்லா பிசாசின் சக்திகளை, மந்திர தந்திரங்களை, வில்லி சூனியங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சபிக்கிறேன். இப்பொழுது எல்லா பிசாசின் வல்லமைகளையும் சபிக்கிறேன். இப்பொழுது எல்லா மந்திர தந்திரங்களையும் சபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கொல்லாத பிசாசை வெளியே வா என்று கட்டளை கொடுக்கிறேன். ஒவ்வொரு சரீரத்தையும் விட்டு வெளியே வா, நரகத்தில் போயிட்டு உனக்கு நான் ஆணையிடுகிறேன். நான் உன்னை வற்புறுத்துகிறேன், நான் உன்னை வேதனைப்படுத்துகிறேன். சகல பிசாசுகளையும் இயேசுவின் நாமத்தில் அதட்டுகிறேன். வெளியே வா என்று கட்டளை கொடுக்கிறேன். கட்டிகள் மறையட்டும். இந்த பிசாசுகள் கொண்டு வந்த நோய்கள் மறையட்டும், வலிகள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும், புதிய உறுப்புகள் உண்டாகட்டும். தகப்பனே, உமக்கு நன்றி, 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 நன்றி. ஒவ்வொருவரையும் இயேசு ஆசீர்வதிக்கிறார், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார், ஒவ்வொருவரையும் அணைத்து முத்தமிடுகிறார். ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் அவர் மாற்றுகிறார். கவலைப்படாதிருங்கள், துயரப்படுகிற அனைவரும் பாக்கியவான்கள், அவர்கள் அனைவரும் ஆறுதல் பெறுவார்கள். துயரப்பட்டு அழுகிற அனைவரும் பாக்கியவான்கள், அவர்கள் நகைப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். உங்களை
நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் நகைத்துக் கொண்டே இந்த வீடு போகலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் நன்றி செலுத்துவோம். எல்லாரும் நன்றி செலுத்துவோம். ஒருவர் பாக்கி இல்லாமல் எல்லாரும் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் நன்றி செலுத்துவோம். எல்லாரும் நன்றி செலுத்துவோம்.